வணக்கம். இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மாவீரர் நினைவேந்தலுக்கு தடை உத்தரவு, கிளிநொச்சி நீதிமன்றத்தில் திகதியிடப்பட்ட வழக்கு. கொழும்பில் பதற்றம், அமெரிக்க தூதரகத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஐவர் கைது. வட்டுக்கோட்டை இளைஞன் மரணம், நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு. போலீஸ் அராஜகத்திற்கு உடன் முடிவு கட்டுங்கள், ஜனாதிபதியிடம் எதிர்க்கட்சி வலியுறுத்து. வடக்கு கிழக்கு சிறுவர்கள் வெளிநாடுகளுக்கு கடத்தப்படுவது தொடர்பில் போலீசார் வெளியிட்ட பகீர் தகவல். தொடரும் கனமழை, வெள்ள நீரில் மூழ்கிய செல்ல கதிர்காமம் கோயில். இந்திய மீனவர்களின் அத்துமுறலை கண்டித்து முல்லைத்தீவு மீனவர்கள் போராட்டம். கல்முனை வடக்கு பிரதேச இலக வழக்கை விசாரணை கேட்க முடிவு. மாவீரன் நினைவேந்தல் தடை உத்தரவு தொடர்பான வழக்கு நீதவானால் திங்களன்று திகதியிடப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்ட நீதவான் நீதிமன்றில் குறித்த வழக்கு நேற்றைய தினம் போலீசரால் கொண்டு செல்லப்பட்டது. ஒலிபெருக்கி பயன்பாடு மற்றும் தொழிலுமில்ல கட்டுமானம் உள்ளிட்ட சில விடயங்களை உள்ளடக்கி தடை உத்தரவினை பெறும் வகையில் போலீசரால் தடை உத்தரவு பெறும் வகையில் மன்றில் முறைப்பாடு செய்யப்பட்டது. குறித்த முறைப்பாட்டினை பார்வையிட்ட நீதவான் குறித்த வழக்கினை திங்களன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள தீர்மானித்துள்ளார். கிளிநொச்சி மாவட்டத்தின் கனகபுரம், முழங்காவில், தோராவில் தொழிலுமில்லங்கள் மற்றும் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு உடுத்துறை தொழிலுமில்லங்களில் இவ்வாறு தடை உத்தரவு பெறுவதற்கான விண்ணப்பம் மன்றில் சமர்ப்பிக்கப்பட்டது. குறித்த வழக்கினை பார்வையிட்ட நீதவான் திங்களன்று விசாரணைக்காக திகதியிட்டார். குறித்த வழக்கு தொடர்பில் எதிர்த்தரப்பு சார்பில் சட்டத்திறனிகள் மன்றில் ஆஜராகியிருந்தனர். குறித்த வழக்கிற்காக நேற்றைய தினம் முன்னாள் கரச்சி பிரதேசபை தவிசாளர், உறுப்பினர்கள் என்ற சிலரும் மன்றிற்கு சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வட்டுக்கோட்டை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ஒருவர் வைத்தியசாலையில் வைத்து உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் உயிரிழந்த நபருடன் கைதான மற்றொரு சந்தேக நபர் அடையாளம் காட்டும் காவல்துறை உத்தியோகத்தர்களை கைது செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறித்த இளைஞரின் மரணம் தொடர்பில் யாழ்ப்பாணம் நீதவான் யாழ்ப்பாணம் சிறைச்சாலைக்கு நேரில் சென்று முன்னதாக வாக்குமூலங்களை பெற்றுக் கொண்டார். இந்நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பான வழக்கு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அதேநேரம் உயிரிழந்த இளைஞனுடன் கைது செய்யப்பட்ட மற்றொரு இளைஞரிடமும் வாக்குமூலம் பெற்றுக் கொள்வதற்காக நேற்றைய தினம் நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு அவருக்கு அழைப்பாணை அனுப்பப்பட்டிருந்தது. இந்நிலையில் உயிரிழந்த இளைஞனின் சார்பாக சுமார் 40 சட்டத்திறனைகள் நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலையானதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். அத்துடன் குற்றம் சாட்டப்பட்டுள்ள காவல்துறை உத்தியோகத்தர்கள் நாட்டை விட்டு தப்பிச் செல்ல முடியாத வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறையினர் சார்பில் மன்றில் முன்னிலையான உதவி காவல்துறை அத்தியட்சகர் உறுதிமொழி அளித்துள்ளார். இதற்கமைய உயிரிழந்த குறித்த இளைஞருடன் கைது செய்யப்பட்ட மற்றொரு இளைஞரினால் அடையாளம் காட்டப்படுகின்ற காவல்துறை உத்தியோகத்தர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு நீதவான் உத்தரவிட்டதாக மன்றில் முன்னிலையான சட்டத்திறனைகளில் ஒருவரான தமிழ்த் தேசிய கட்சியின் தலைவர் என் ஸ்ரீகாந்தா தெரிவித்தார். குறிப்பிட்ட நபர் இவ்விதம் அழைத்து செல்லப்படுகிற பொழுது அவருடைய நலன்களை கவனிப்பதற்கு உத்தரவாதப்படுத்துவதற்கு ஏதுவாக எங்களாலே பெயர் குறிப்பிடப்பட்ட 2 சட்டத்திறனைகள் அவருடன் அந்த இடங்களுக்கு கூட செல்வதற்கு மாண்புமிகு நீதிமன்ற அனுமதி வழங்கியிருக்கிறார். இதை விட குறித்த சாட்சியினாலே அங்க அடையாளங்கள் விபரமாக குறிப்பிடப்பட்ட 3 பெலிஸ் உத்தியோகத்தர்கள் அவர்களை அடையாளம் கண்டு அவருடைய விவரங்களை நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்குமாறும் உரிய நடவடிக்கைகளை எடுக்குமாறும் மாண்புமிகு நீதிமன்ற மேலும் ஒரு கட்டளையை ஆக்கியிருக்கின்றது. இதேவேளை வடக்கு உட்பட நாட்டின் பல இடங்களில் போலீசாரின் அராஜகம் தொடர்ந்து வருகின்றது. அவர்களால் சந்தேக நபர்கள் பலர் படுகொலை செய்யப்பட்டு வருகின்றார்கள். இதற்கெதிராக ஜனாதிபதி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மதும பண்டாரா வலியுறுத்தியுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர், மக்களின் பாதுகாவலர்களாக இருக்க வேண்டிய போலீசார் தொடர்ந்தும் அராஜகம் புரிந்து வருகின்றனர். அவர்களால் மக்கள் பிரதிநிதிகளுக்கு கூட அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் நாகராச அலெக்சாண்டர் இளைஞர் போலீசாரின் மோசமான சித்திரவதைகளால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்துள்ளார். இதற்கெதிராக ஜனாதிபதி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மின்சார பாவனையாளர்கள் சங்கத்தின் செயலாளர் சஞ்சீவ தம்மிகா உள்ளிட்ட 5 நேற்றைய தினம் பிற்பகல் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். கொழும்பில் முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டனர். மக்கள் போராட்ட இயக்கம் ஏற்பாடு செய்திருந்த இந்த ஆர்ப்பாட்டம் கொள்ளுப்பட்டியில் அமைந்துள்ள அமெரிக்க தூதரகத்திற்கு முன்பாக இடம்பெற்றது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து பலஸ்தீனத்திற்கு எதிராக முன்னெடுக்கின்ற ஆக்கிரமிப்பை
நிறுத்தமாறு வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அரசியல் அமைப்பு பேரவை தொடர்பாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்த சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் குறித்து விளக்கம் அளிக்குமாறு ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதவுள்ளதாக சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபேவர்த்தன தெரிவித்துள்ளார். அரசியலமைப்பு பேரவை தொடர்பாக ஜனாதிபதி சர்ச்சைக்குரிய கருத்தை வெளியிட்டுள்ளதாக நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா சபாநாயகரிடம் கேள்வியொன்றை எழுப்பியிருந்தார். அதற்கிடங்க அரசியலமைப்பு பேரவையின் தாமதங்கள் குறித்து ஆராய ஒரு தெரிவுக்குழுவை நியமிக்குமாறு ஜனாதிபதி நேற்றைய சபை அமர்வின் போது அழைப்பு விடுத்திருந்ததாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் சுட்டிக்காட்டியிருந்தார். இந்நிலையில் இதுகுறித்து கருத்து வெளியிட்ட சபாநாயகர் அரசியலமைப்பு பேரவை தலைவர் என்ற முறையில் அரசியலமைப்பு பேரவை தொடர்பாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்த சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் குறித்து விளக்கம் அளிக்குமாறு ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதவுள்ளதாக குறிப்பிட்டார். மேலும் இதனைத் தொடர்ந்து அவரது கருத்து குறித்த அரசியலமைப்பு பேரவையின் நிலைப்பாட்டை விளக்கவுள்ளதாகவும் சபாநாயகர் தெரிவித்தார். முல்லைத்தீவு கடற்தொழிலாளர் சம்மேளனத்தின் ஏற்பாட்டில் முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக நேற்றைய தினம் கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. வடக்கு மாகாண கடற்பரப்பில் தொடர்ச்சியாக இந்திய மீனவர்களுடைய அத்துமீறிய நடவடிக்கைகள் காணப்படுவதாகவும் இதனால் தமது தொழில் நடவடிக்கைகள் பாதிக்கப்படுவதாகவும் மீனவர்கள் கவலை வெளியிட்டனர். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்தியாவிற்கு சென்று மீனவர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சினைகள் தொடர்பாக கதைப்பதில்லை என்றும் இங்கு குற்றம் சாட்டப்பட்டது. இந்த போராட்டத்தில் முல்லைத்தீவு மீனவர்களுடன் யாழ் மாவட்ட மீனவர்களும் பங்கு கொண்டிருந்தனர். போராட்டத்தின் நிறைவின் போது முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபரிடம் ஜனாதிபதி மற்றும் கடல் தொழில் அமைச்சர் ஆகியோருக்கான மகஜரம் கையளிக்கப்பட்டது. மீனவர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சினைகள் தொடர்பாக தாம் அறிந்துள்ளதாகவும் இந்த விடயம் தொடர்பாக உரிய தரப்புகளுக்கு தெரியப்படுத்துவதாகவும் இந்த மகஜர்களை உரியவர்களுக்கு அனுப்பி வைப்பதாகவும் மாவட்ட அரசாங்க அதிபர் தெரிவித்தார். இந்த போராட்டத்தில் சுமார் 70 வரையிலான மீனவர்கள் கலந்து கொண்டனர். சர்வதேச நாணய நிதியத்தின் இரண்டாவது தவணை கடனுக்கு அடுத்த மாதம் அனுமதி கிடைக்கும் என்று இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். நாணய சபை மீளாய்வுக் கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்களை அறிவிக்கின்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டபோது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் குறித்த விடயம் தொடர்பாக பேச்சுவார்த்தைகளில் இலங்கை தற்போது முன்னேற்றம் அடைந்து வருவதாகவும் மத்திய வங்கியின் ஆளுநர் தெரிவித்துள்ளார். அதே நேரம் கொள்கை வட்டி வீதங்களை குறைத்ததன் பலனை உரிமம் பெற்ற வணிக வங்கிகள் மக்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். கதிர்காமத்தில் பெய்து வருகின்ற கனமழையால் இலங்கையில் மிகவும் புகழ்பெற்ற புனித பாத யாத்திரை தலமான செல்ல கதிர்காமம் கோயில் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளது. தொடர்ச்சியான மழை வீழ்ச்சியின் காரணமாக செல்ல கதிர்காமத்தில் தற்போது நீர்மட்டம் வெகுவாக அதிகரித்துள்ள நிலையிலேயே ஆலயம் நீரில் மூழ்கியுள்ளது. தென் மாகாணத்தின் பிரசித்தி பெற்ற வழிபாட்டு தலமாக செல்ல கதிர்காமம் காணப்படுவது குறிப்பிடத்தக்கது. கோயிலின் நாளாந்து நடவடிக்கைகள் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் கதிர்காமம் முருகன் கோயிலின் நடவடிக்கைகள் வளமை போன்று இடம்பெறுவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. இந்த நாட்டில் இருந்து மலேசியா ஊடாக வெளிநாடுகளுக்கு சிறுவர்கள் கடத்தப்படுவது தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் ஆட்கடத்தல் கடத்தல் விசாரணை மற்றும் கடல்சார் குற்றப்பிரிவு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. இந்நிலையில் அந்த பிரிவிற்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. போலீஸ் ஊடக பிரிவு மேற்கொண்ட விசாரணையில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் வசிக்கும் 18 வயதுக்குட்பட்ட தமிழ் சிறுவர்கள் மலேசியாவிற்கு அனுப்பப்படுவது அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு அறிவித்துள்ளது. கிளிநொச்சி குடமுருட்டி குளத்தினை இரண்டாக பிரிக்க வேண்டாம் என்று தெரிவித்து கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்று நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய பதாதைகளை விவசாயிகள் கையில் ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறித்த குளமானது 2016 பாரிய நீர்ப்பாசன குளமாக மாற்றப்பட்டு விவசாயிகளுக்கு சிறுபோக செய்கைக்கு கையளிக்கப்பட்டது. ஆரம்பத்தில் 110 விவசாயிகளுக்கு சிறுபோக செய்கைக்காக வழங்கப்பட்டது. கூடமுருட்டி வாய்க்கால் ஊடாக செல்லும் நீரை குறித்த குளத்தில் மறைத்து அபிவிருத்தி செய்யப்பட்டது. இந்நிலையில் குறித்த குளத்தில் காணப்படுகின்ற 3 துருசுகளில் வலதுகரை துருசினை மையப்படுத்தி தம்மை குடமுருட்டி குளத்தின் வலதுகளை விவசாய சங்கமாக பதிவு செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவே கூறப்படுகின்றது. எமது விவசாயிகள் வந்து பல காலமாக ஒற்றுமையாக இந்த குளத்தின் கீழ் பாகுபாடின்றி சமனான முறையில் நீரை பகிர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். எம்முடைய துருசுகளை பார்த்தால் ஒரு வலதுகரை இடதுகரை என்று சொல்லி 2 துருசு இருக்கின்றது. ஒரு துருசு புட்டியிலேயும் ஒரு துருசு பதிவிலேயும் இருக்குது. இப்போ இதால் வந்து எங்களுக்கு வடக்கே இருக்கின்ற காரியாம்புட்டி விவசாயிகள் வந்து எம்முடைய வலதுகரை துருசை உள்ளடக்கிய ஒரு புதிய நிர்வாகத்தை உருவாக்குவதற்கான செயல்பாடுகளை முன்வைத்திருக்கின்றார்கள். இந்த செயல்பாடானது எமது பெரும்பான்மை விவசாயிகள் அதாவது நடுத்துருசு 3 துருசுக்கு கீழ் பயிர் செய்கையை மேற்கொள்கின்ற விவசாயிகளுக்கு பாரிய பாதிப்பு ஒன்றை ஏற்படுத்துகிறது. காரணம் என்னென்னு சொன்னால் பள்ளத்தில் இருக்கின்ற
வலதுகரை தூரிசினால் தண்ணீரை எடுத்து சிறுபோகத்தை பெருப்பிக்கின்ற அதே நேரத்தில் தண்ணி பற்றாக்குறை ஏற்பட்டு ஏற்கனவே இவ்வாறான செயல்பாடு வருவதற்கு முன்பே எம்முடைய விவசாயிகளுக்கான நீர் பற்றாக்குறை காணப்படுகிறது. ஆகையால் இவ்வாறான புதிய அமைப்பினூடாக வலதுகரை துருசு எம்மிடமிருந்து பறிபோகுமானால் பெரும்பான்மையான விவசாயிகள் பாரிய அளவில் பாதிக்கப்படுகின்ற சூழ்நிலை ஒன்று உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. தற்போது நீர்மின் உற்பத்தியானது அதிகபட்ச மட்டத்தில் மேற்கொள்ளப்படுவதால் எதிர்காலத்தில் மின் கட்டணத்தை திருத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது. தற்போது மின்சாரம் உற்பத்தி செய்கின்ற அனைத்து நீர்த்தேக்கங்களின் நீர் கொள்ளளவு 96% உள்ளது மற்றும் கிட்டத்தட்ட 1100 GW மணி நேரம் தண்ணீரை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்படுகின்றது. இதேவேளை அனுராதபுரம் அங்கம நீர்த்தேக்கத்தில் 2 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதுடன் வினாடிக்கு 1300 கன அடி நீர் கொள்ளளவு கலாபவுக்கு திறந்துவிடப்பட்டு வருகின்றது. மேலும் தற்போது தீவில் உள்ள பல நீர்த்தேக்கங்கள் வடிந்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. நேற்றைய தினம் முதல் மழை குறைவடையும் சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இதனிடையே 10 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண்சரிவு அபாய எச்சரிக்கை இன்று மாலை வரை மீண்டும் நீடிக்கப்பட்டுள்ளது. அதன்படி பதுளை, கண்டி, கேகாலை, மாத்தறை, ரத்னபுரி, கம்பகா, ஹம்மாந்தோட்டை, குருநாகல், மாத்தளை மற்றும் நுரளிய மாவட்டங்களின் சில பிரதேச இலக பிரிவுகளுக்கு விடுக்கப்பட்ட மண்சரிவு அபாய எச்சரிக்கையே நீடிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை கடும் மழை காரணமாக வெள்ளவாய பிரதேச இலக பிரிவுக்குட்பட்ட குருகம கிராம உத்தியோகத்தர் பிரிவின் சாதின்னாவல கிராமத்தில் வீடு ஒன்று மண்சரிவினால் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த கிராமத்தில் மேலும் 5 வீடுகள் மண்சரிவு அபாயத்தில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி குறித்த வீடுகளில் வசிக்கின்ற குடும்பங்களை அந்த இடத்திலிருந்து வெளியேற்றுவதற்கு அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலைய அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். முல்லைத்தீவு கொக்குதடுவாய் மனித புதைகுடியானது வீதியின் ஊடாகவும் ஏனைய பகுதிகள் ஊடாகவும் செல்லக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன என்று முல்லைத்தீவு மாவட்ட விசேட சட்ட வைத்திய அதிகாரி கனக சபாபதி வாஸ்தவா தெரிவித்தார். கொக்குத்தொடுவாய் மனித புதைகுழி அகழ்வு பணியானது 5வது நாளாக நேற்றைய தினம் இடம்பெற்று இன்றைய அகழ்வு பணியானது நிறைவடைந்ததன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு தெரிவித்தார். மனித இன்பு கூட்டு தொகுதிகள் முற்றுமுழுதாக அகழ்ந்தெடுக்கப்பட்டன. அத்துடன் துப்பாக்கி சின்னங்கள் மற்றும் குண்டு சித்தர்கள் என்பனவும் எடுக்கப்பட்டன. மேலும் மார்க்கர் பேனா ஒன்றும் எடுக்கப்பட்டது. அத்துடன் இன்று ஸ்கேனர் பரிசோதனை மூலம் இந்த புதகுழியானது மேலும் எவ்வளவு தூரம் வியாபித்துள்ளது, விஸ்தரித்துள்ளது என்பது பற்றி ஆராயப்பட்டது. இதன் முடிவுகள் நாளைய தினமும் ஆய்வு பணி தொடர்ந்த பின்னரே தான் தெரியவரும். தமிழர்கள் அதிகமாக வசிக்கும் கல்முனை வடக்கு பிரதேச இலக்கத்தின் தனித்துவத்தை உறுதிப்படுத்தி அறிவிக்கும்படி கோரி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை விசாரணைக்கு ஏற்பதென்று மேன்முறையீட்டு நீதிமன்றம் நேற்றைய தினம் முடிவு செய்தது. மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைமை நீதியரசர் பந்துல கருணரட்ன, நீதியரசர் சமத் மொராயஸ் ஆகியோரை கொண்ட ஆயம் இந்த முடிவை நேற்றைய தினம் அறிவித்தது. அமைச்சரவை தீர்மானம் மற்றும் ஜனாதிபதியின் அனுமதி ஆகியவற்றுடன் 1989 முதல் கடந்த 34 வருடங்களாக கல்முனை வடக்கு பிரதேச இலகம் இயங்கி வருகின்றது. அதன் தனித்துவத்தை பறிக்கும் விதத்தில் முன்னெடுக்கப்படுகின்ற நடவடிக்கைகளை சட்டவிரோதமானவை என்று அறிவிக்கவும் அது தனியான பிரதேச இலக அந்தஸ்து மற்றும் கட்டமைப்புடையது என்று உறுதிப்படுத்தவும் உரிய உத்தரவை வழங்குமாறு கோரி இலங்கை தமிழரசு கட்சியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் கலையரசனால் இந்த மனு கடந்த ஜனவரியில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரணைக்கு ஏற்பதா என்ற விடயம் குறித்து கடந்த ஏப்ரல் மாதத்தில் நீதிமன்றம் விரிவாக ஆராய்ந்து முடிவெடுக்க இருக்கையில் கடைசி நேரத்தில் அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் SMM ஹரிஸ் இந்த வழக்கில் தங்களையும் இடையீட்டு மனிதர்களாக சேர்க்கும்படி கோரி விண்ணப்பித்தனர். அதன் அடிப்படையில் திரும்பவும் விசாரணைகள் நடைபெற்றன. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் media.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.